மேஷராசி என்பர்களே, ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு நடக்குமோ 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 நடக்குமோங்கிற பயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பயந்துன்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் நம்மளை அறியாத ஒரு பயம் மனசுக்குள்ளே இருந்துட்டு அதை வெளியே சொல்ல மாட்டோம். சில நேரம் வெளியில் காண்பிக்கக்கூடியதாக இருக்கும். பரீட்சை வந்ததுன்னா எப்படி பயப்படுவோமோ அந்த மாதிரி அதெல்லாம் போயிடும். கவலைப்பட வேண்டாம், பகவானுடைய நாமங்கள் உள்ளே செலுத்தினா போதும். இயற்கையாக இன்றைய நாள் இப்படி இருக்கும் நட்சத்திரத்துக்கு, ஆனால் பகவானுடைய நாமத்தை செலுத்தும் போது அது அப்படியே மாறிடும். பரீட்சையில் குழந்தைகள் நல்லா வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கு நேரத்தை ஒதுக்கி படிக்கிறது ரொம்ப முக்கியம். மேஷராசியில் அஸ்வினி பரணி கிருத்திகைன்னு மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது. கிருத்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதம் மேஷராசியில் வந்துடுறது. இன்றைய தினத்தில் எடுத்த காரியத்தை வெற்றி அடைய வரை போராடிண்டே இருப்பேன். சில சில காரியத்துக்காக பெரியவங்கள்ட்ட அனுசரித்து போகிறது, அவள்கிட்ட சில ஐடியா கேட்கறது, அதன் மூலமாக செயல்படுவேன். அவளுக்கு திருப்தி தரட்டும். அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் நல்லது தான் அப்படின்னு சொல்லி நீங்களே முடிவெடுப்பேன். வீடு கட்டுறது வாங்கிறது தடங்களான விஷயத்தை திருப்தி பெறுத்தது, கடனுக்காக கடன் வாங்கின விஷயத்தை அடைக்கிறது போன்ற நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். மேஷராசி என்பர்கள் தொல்லை கொடுத்தவன் அவங்களை விட்டு போயிடுவான். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிரம்புறவன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு மேஷராசி என்பர்களுக்கு.